அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1932 மார்ச் 19 சிட்னி துறைமுக பாலம் திறந்து வைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 2008 மார்ச் 19 இந்திய திரைப்பட நடிகர் ரகுவரன் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. ஆச்சாரிய கிருபலானி, இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆச்சாரிய கிருபலானி 1888 நவம்பர் 11 பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் உள்ள ஹைதராபாத்தில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் ஜீவித்ராம் பகவந்தாஸ் கிருபலானி என்பதாகும். இவர் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டுள்ளார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் பொது செயலாளராகவும் பணியாற்றினார். 1946 அதன் தலைவராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின் காங்கிரஸ் தலைமை பொறுப்பிலிருந்தும் காங்கிரஸிலிருந்தும் விலகி கிசான் மஸ்தூர் பிரஜா பார்ட்டி என்ற அரசியல் கட்சியை இவர் தொடங்கினார். பிறகு இவர் 4 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். சமூக சுற்றுச்சூழல் நலன்களுக்காக பணியாற்றி வந்த இவர் தனது 93 வயதில் 1982 மார்ச் 19 மறைந்தார். எம்பிஎன் பொன்னுச்சாமி தில்லானா மோகனாம்பாள் படத்தில் வருகின்ற நலம்தானா என்கிற பாடலுக்கு நாதஸ்வரம் வாசித்தவர்களில் ஒருவரான எம்பிஎன் பொன்னுச்சாமி 1933 மார்ச் 19 மதுரையில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. நமக்கெல்லாம் அந்த இனிய இசையை வழங்கிய மற்றொருவர் நாதஸ்வர கலைஞரான எம்பிஎன் சேதுராமன். இவர் எம்பிஎன் பொன்னுச்சாமியின் சகோதரர் ஆவார். பொன்னுச்சாமி 9 வயதிலிருந்து தனது சகோதரருடன் இணைந்து இசை நிகழ்ச்சிகளை செய்ய தொடங்கினார். இவர் கலைமாமணி விருது, நாதஸ்வர கலாநிதி விருது, சங்கீத சூடாமணி விருது, இசை பேரறிஞர் விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். 1933 மார்ச் 19 தமிழக அரசியல்வாதி தமிழறிஞர் குமரி அனந்தன் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1920 மார்ச் 19 அமெரிக்க மேலவை 2 தடவையாக வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தை நிராகரித்த தினம் வரலாற்றில் இன்று. 1998 மார்ச் 19 கேரளத்தின் 1 முதலமைச்சர் ஏலங்குளம் மணக்கல் சங்கரன் நம்பூதிரிப்பாடு மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1945 மார்ச் 19 அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியில் உள்ள அனைத்து தொழில்களையும் அழிக்க உத்தரவிட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1895 லூமியர் சகோதரர்கள் தாம் கண்டுபிடித்த திரைப்பட கருவியின் மூலம் முதற் தடவையாக வீடியோ பதிவு செய்த தினம் வரலாற்றில் இன்று. 1944 இரண்டாம் உலக போர் ஜெர்மனிய படைகள் ஹங்கேரியை கைப்பற்றிய தினம் வரலாற்றில் இன்று. 1962 அல்ஜீரியா விடுதலை போர் முடிவுக்கு வந்த தினம் வரலாற்றில் இன்று. 1972 இந்தியாவும் வங்காளதேசமும் நட்புறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1998 பிரதமராக வாஜ்பாய் 2 முறையாக பதவியேற்ற தினம் வரலாற்றில் இன்று.